السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على النبي وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம ஒரு திக்ரு பார்க்க போகிறோம். இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஓதியிருக்காங்க. நம்ம இப்போ சில நாட்களாகவே வந்து நம்ம செய்யக்கூடிய ஃபருளோடு சேர்ந்து சில சுண்ணத்துகளையும் பேணுவதற்காகவும் மிக எளிமையாக ஓதக்கூடியதும் அதிக பலனையும் நமக்கு தரக்கூடிய துவாக்களையும் திக்ரிகளையும் தான் நம்ம வந்து சில நாட்களாக பார்த்து வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த ஒரு திக்ரையும் வந்து நீங்கள் ஓதிவாங்க. ஒரு நாளுடைய எல்லா பொழுதுலையும் நம்மளால் இபாதத் செய்ய முடியாது. நமக்கு ஃபருளுங்கிறது வந்து கடமையான தொழுகை. அதை தவிர நம்ம வந்து சின்ன சின்ன திக்ருகள், துவாக்கள், சுண்ணத்துகளை பேணுவதன் மூலமாக நம்ம வந்து கொஞ்ச நேரம் செய்யறது மூலமாக அதிகப்படியான நம்ம நன்மையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அமல்களின் மீது நம்ம வந்து ஈடுபாடோடு இருக்கிறோங்கிறத வந்து நம்ம காட்ட முடியும். அப்ப நம்மளுடைய 5 நேர தொழுகையை ஒட்டி வரக்கூடிய விஷயங்களையாவது நம்ம பின்பற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இசாவுடைய வித்ர தொழுகையை முடித்ததுக்கு அப்புறம் சலாம் கொடுத்த உடனே இந்த திக்ரை 3 முறை கூறியிருக்காங்க. இது என்ன திக்ருன்னு பார்த்தீங்கன்னா சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ். இது நீங்கள் 3 முறை ஓதிவாங்க. 3வது முறை ஓதும்போது கொஞ்சம் நீட்டி ஓதியிருக்காங்க. சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ், ரப்பல் மலாய்கத்தி வர்ரூஹ். இதையும் இணைத்து ஓதுங்க. இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புனிதமான அந்த அரசன் அல்லாஹு தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம். ரப்பில் மலாய்கத்தி வர்றூஹ்னா அல்லாஹுதான் மாணவர்களுக்கும் ரூஹ் எனும் ஜிப்ரீலுக்கும் அதிபதி ஆவான் அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் ஓதுவது உங்களுக்கு சுன்னத்தாகும். இந்த திக்ரை வந்து இசாவுடைய வித்ருக்கு பிறகு சலாம் கொடுத்தவுடன் 3 முறை ஓதிவாங்க. சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஜ்ஜத்தி அம்மா யசிஃபோன் வசலாமு நலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.